ஓம் சாந்தி. 30 டிசம்பர் 2022 ஷிவ் பாபாவுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தந்தை எதை ஸ்தாபனை செய்கிறார்? தந்தை எதை ஸ்தாபனை செய்கிறார்? ரெண்டாவது கேள்வி, இப்போது ஆத்மா ஏன் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல முடியவில்லை? இப்போது ஆத்மா ஏன் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல முடியவில்லை? மூன்றாவது கேள்வி, நம்முடைய முயற்சி என்ன? நம்முடைய முயற்சி என்ன? அல்லது பாபாவை ஏன் நினைவு செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லது பாபாவை ஏன் நினைவு செய்து கொண்டிருக்கிறோம்? நான்காவது கேள்வி, யார் சொர்க்கத்திற்கு முதலில் வருவார்கள்? யார் சொர்க்கத்திற்கு முதலில் வருவார்கள்? அஞ்சாவது கேள்வி, எதற்கு பயப்படக்கூடாது? எதற்கு பயப்படக்கூடாது? ஆறாவது கேள்வி, யார் டபுள் லைட் ஆக முடியும்? யார் டபுள் லைட் ஆக முடியும்? ஃபில் அப் த பிளான்ஸ். ஃபஸ்ட்டு, புத்தி யோகத்தை டேஷில் செலுத்துங்கள். புத்தி யோகத்தை டேஷில் செலுத்துங்கள். ரெண்டாவது, குழந்தைகள் மிகவும் டேஷ் உள்ளவராக இருக்க வேண்டும். குழந்தைகள் மிகவும் டேஷ் உள்ளவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, யாத்திரையில் செல்லும்போது டேஷ் செய்வதில்லை. யாத்திரையில் செல்லும்போது டேஷ் செய்வதில்லை. நான்காவது, இந்த அன்பின் கண்ணீர் துளிகள் பிறகு டேஷ். அன்பின் கண்ணீர் துளிகள் பிறகு டேஷ். அஞ்சாவது, மாயாவின் மீது வெற்றி அடைந்தவர்களை டேஷ் என்று சொல்லப்படுகிறது. டேஷ் என்று சொல்லப்படுகிறது. ஆறாவது, டேஷ் அனுபவம் செய்து உரிய நேரத்தில் டேஷ் அடையக்கூடியவர்தான் டேஷ் ஆவார்கள். மூணு டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, தந்தை எதை ஸ்தாபனை செய்கிறார்? பாபா சொல்றாரு, ஆதி சனாதன
தேவி தேவதா தர்மம் மற்றும் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். எதை ஸ்தாபனை செய்கிறாரு? ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் மற்றும் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். ரெண்டாவது கேள்வி, இப்போது ஆத்மா ஏன் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல முடியவில்லை? தாக்கத் நகி. பாபா சொல்றார், ஏனென்றால் ஆத்மாவில் சக்தி இல்லை, ஆத்மாவில் பாவங்களின் சுமை அதிகமாக இருக்கிறது, மேலும் ஆத்மால என்ன இருக்கு, அழுக்கு அல்லது கரை படிந்து இருக்கிறது, பலவீனமாக இருப்பதால் பறக்க முடியவில்லை, வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வெறியும் சக்தி மட்டும் பாபா சொல்லலை, ஏன்னா ஆத்மால சக்தி இல்லை. ஒன்று, ஆத்மால பாவங்களுடைய சுமை அதிகமாக இருக்கு, ஆத்மால என்ன இருக்கு, அழுக்கு படிந்து இருக்கு. அழுக்கான பொருள் கீழே இருக்கு, எப்பவுமே கீழே தான் இருக்கு. அழுக்கு இல்லைன்னா தான் ஆகிடுது, மேலே பறக்கும் இல்லையா. அது போல பலவீனமாக இருப்பதால் பறக்க முடியவில்லை, வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. மூன்றாவது கேள்வி, நம்முடைய முயற்சி என்ன அல்லது பாபாவை ஏன் நினைவு செய்து கொண்டிருக்கிறோம்? பாபா சொல்றார், கழுத்து மாலையா, நம்முடைய முயற்சியே நாம் பாபாவின் கழுத்து மாலை ஆக வேண்டும் என்பதுதான். அதனால்தான் பாபாவை நினைக்கிறோம். நம்முடைய முயற்சியே நாம் பாபாவின் கழுத்து மாலை ஆக வேண்டும், இதுதான். அதனால் பாபாவை நினைக்கின்றோம். நான்காவது கேள்வி, யார் சொர்க்கத்திற்கு முதலில் வருவார்கள்? யார் பாபாவை அதிகமாக நினைவு செய்து அவரை தொடுகிறார்களோ, அவரை டச் பண்ணிட்டு வர்றார்களோ, அதாவது யார் முதலில் ஓடி சென்று விடுகிறார்களோ, அவர்கள்தான் முதலில் சொர்க்கத்திற்கு வர முடியும். ஓட்டப்பந்தயத்துல நாம என்ன ஆகணும், முதல்ல ஓடணும். அதனால்தான் பாபா சொல்றார், யார் பாபாவை அதிகமாக நினைவு செய்து அவரை தொடுகிறார்களோ, அதாவது யார் முதலில் ஓடி சென்று விடுகிறார்களோ, அவர்கள்தான் முதலில் சொர்க்கத்திற்கு வர முடியும். அஞ்சாவது கேள்வி, எதற்கு பயப்படக்கூடாது? நிந்தனைக்கு பயப்படக்கூடாது. யார் என்ன திட்டினாலும் நிந்தனை பண்ணாலும் பயப்படவே கூடாது. சில பேர் இருக்காங்க, சில குழந்தைகள் இல்லை, என்னதான் திட்டினாலும் கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க இல்லையா. ஆறாவது கேள்வி, யார் டபுள் லைட் ஆக முடியும்? வீணானவற்றை பார்ப்பது மற்றும் கேட்பது போன்ற சுமைகளை அழிக்கும் போதுதான் டபுள் லைட் ஆக முடியும். வீணானவற்றை பார்ப்பது மற்றும் கேட்பது போன்ற சுமைகளை அழிக்கும் போதுதான் டபுள் லைட் ஆக முடியும். ஃபில் அப் த பிளான்ஸ். ஃபர்ஸ்ட், புத்தி யோகத்தை டேஷில் செலுத்துங்கள். புத்தி யோகத்தை ஓட்ட பந்தயத்தில் செலுத்துங்கள். இன்னைக்கு எத்தனை முறை ஓடி போயிட்டு பரந்தாமத்துல பாபாவை டச் பண்ணிட்டு ஓடி வரீங்க அப்படின்னு நைட் தூங்கத்துக்கு முன்னாடி பாபா கிட்ட சொல்லணும், பாபா இத்தனை முறை நான் ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சுட்டேன், முதல்ல ஓடி போயிட்டு ஓடி வந்தேன் அப்படி. நீங்க என்ன பண்ணணும், ஜெயிக்கணும், 108 முறை ஓடிட்டு வரணும். அப்போதான் பாபாவுடைய கழுத்து மாலையில நம்ம வர முடியும். ரெண்டாவது, டெய்லி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாது, தினமும் நம்ம என்ன பண்ணோம், முயற்சி செய்யும். ரெண்டாவது, குழந்தைகள் மிகவும் டேஷ் உள்ளவராக வேண்டும். குழந்தைகள் மிகவும் தொலைநோக்கு பார்வை உடையவராக இருக்க வேண்டும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய புத்தி எப்படி இருக்கணும், தொலைநோக்கு உள்ளதாக இருக்கணும். மூன்றாவது, யாத்திரையில் செல்லும் போது டேஷ் செய்வதில்லை. யாத்திரையில் செல்லும் போது பாவம் செய்வதில்லை. நான்காவது, இந்த அன்பின் கண்ணீர்களில் கண்ணீர் துளிகள் பிறகு டேஷ். இந்த அன்பின் கண்ணீர் துளிகள் பிறகு டேஷ், மாலையின் மணிகளாக மாறிவிடும். அவ்வளவு நல்ல பாபாவை நீங்க நினைவு செய்யும் போது
அந்த அன்பினுடைய கண்ணீர் துளிகள் என்ன ஆயிடுதோ, மாலையின் மணிகளாக மாறிவிடும். அஞ்சாவது, மாயை மீது வெற்றி அடைந்தவர்களை டேஷ் என்று சொல்லப்படுகிறது. மாயை மீது வெற்றி அடைந்தவர்களை மகாவீரர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆறாவது, டேஷ் அனுபவம் செய்து உரிய நேரத்தில் டேஷ் அடையக்கூடியவர் தான் டேஷ் ஆவார்கள். எல்லாரும் பாஸ். அனைத்து சக்திகளையும் அனுபவம் செய்து உரிய நேரத்தில் சித்தி அடையக்கூடியவர் தான் நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாளர் ஆவார்கள். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.